அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். விளம்பரங்கள் அட்வர்டைஸிங்கில் வந்து முதலாளிகளே இப்போலாம் மாடலாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இது சரியா அப்படின்னு ஒரு விவாதம் ஜென்ரலாக ஓடிட்டுருக்கோம் வந்து பார்த்திங்கனாக்க. இது வந்து ஒன்றும் புதுசுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த காலத்தில் நியூஸ் பேப்பர் விளம்பரங்கள் மட்டுமே இருந்த காலகட்டத்திலே வந்து இது தொடங்கிடுச்சு. பட் என்ன இன்றைக்கி வந்து சேட்டலைட் சேனல் யுகத்தில் வந்து இட்டு வந்து இப்போ ரொம்ப சற்று அதிகமாக இருக்குது. அது ரீசன்ட் டேஸில் வந்து இன்னுமே சற்று அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கே தொடங்குச்சு அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம விஜிபி பிரதர்ஸ் அவங்க வந்து அந்த காலத்தில் தொடங்கும்போது இது தொடங்கினாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வசந்தன்கோ அண்ணாச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய புகைப்படம் பிரதானமாக அவரோட கடையோட லோகோவே அவரோட படம் தான். அண்டு வந்து அது பத்திரிகை விளம்பரங்களில் தொடங்கி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவரை டிவி விளம்பரங்கள் எல்லாத்துலேயுமே அவர் இருப்பார். ஒரு ரோலிங் சேரில் அப்படி வந்து சுற்றி நிற்பார். ஸோ அது வந்து வசந்தன்கோ அண்ணாச்சியோடது வந்தது. அதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ், சரவணபவன் இதெல்லாம் வர தொடங்கி சமீப ஆண்டுகளில் மிக பிரபலமாகவும் அதிகமாக வந்துட்டு இருக்கிறது லலிதா ஜுவல்லரியினோட அதிபர் திரு கிரண் அவர்கள் வந்து வர விளம்பரங்கள். அதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேசப்படுறது அல்லது ட்ரோல் செய்யப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஜண்ட்ஸ் சரவணா ஸ்டோர்ஸ் அந்த அதிபர் விளம்பரங்களில் வருது. ஸோ இது மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே எல்லாத்துக்கும் பொருந்துமானாக்க குறிப்பிட்ட கேட்டகரி, அதாவது ரீட்டைல் பிஸ்னஸ், ஃபஸ்ட்டு ரீட்டைல் அப்படியே ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஸு, இது மாதிரி எதெல்லாம் முதலாளி சார்ந்து இருக்கிறதோ அல்லது எந்த துறையிலெல்லாம் அவங்க வந்து நேரடியாக ஒன் டு ஒன் கஸ்டமர்ஸோட தொடர்புகளில் இருப்பாங்களோ அந்த மாதிரி அது வந்து தொடங்கின கான்செப்ட் தான் இது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு ஷோரூம், ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமாக இருக்கட்டும், ஒரு நகைக்கடையாக இருக்கட்டும், அல்லது ஒரு கன்சியூமர் அப்ளையன்சஸாக இருக்கட்டும், அங்கே வந்து முதலாளி கடையில் உட்காந்துருப்பார். அப்போ இங்கே வாங்க வருவாங்க, வாங்க வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டிஸ்கவுண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு முதலாளி டேபிளுக்கு போவாங்க. அவர் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டை போட்டு கொடுப்பாங்க, இவங்களும் ரொம்ப ஹாப்பி. அண்டு அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஓவர பீரியட் இந்த ஓனருக்கும் கன்சூமர்ஸ் கஸ்டமர்ஸுக்கும் வந்து ஒரு ரேப்போ, ஒரு ரிலேஷன்ஷிப்பு நல்லா வந்து பில்ட் ஆகிடுது வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அது நகைக்கடைகள்லாம் போனீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போகும். என்னன்னாக்கா நீங்கள் எல்லாம் வாங்கி முடிச்சு பில்லிங்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த நகையை எடுத்துகிட்டு போய் சாமி பக்கத்தில் வச்சு ஒரு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஆசி வழங்கி கொடுப்பாங்க. இது வந்து ஜெனரல் பிராக்டிஸ் வந்து. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்டம் வரைக்கும் இது ரெலவெண்ட். பட் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா இதே கடைகள் 60 ஷோரூம் 70 ஷோரூம்னு மாறிட்ட பிறகு இன்றைக்கி இது நேரடியாக அது சாத்தியம் இருக்கானா? இல்லை. அதாவது எல்லா ஷோரூம்லேயும் போய் ஓனர் உட்காந்துருக்க முடியாது, எல்லா ஷோரூம்லேயும் கஸ்டமர்ஸ் ஓனரை மீட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இவங்க ஒரு பிராண்ட் ஆகிடுறாங்க, இவங்க ஒரு பிராண்ட் ஆகி எல்லாத்துக்கும் பொதுவானதாக ஆயிடுறாங்க வந்து. ஸோ இதில் வந்து நாம் வந்து இதை வந்து சரியா இது சரியில்லையா அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது வந்து. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஒரு முதலாளி இதில் பெரும்பாலானவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தொடக்க காலம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கும். நீங்கள் பெரும்பாலான வெற்றி பெற்றவர்கள் அது தமிழகத்தில் இருக்கட்டும், மற்ற மாநிலங்களில் இருக்கட்டும், இல்லை ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எடுத்துங்க, அது மாதிரி எடுக்கும்போது பெரும்பாலானோட இந்த வெற்றி பெற்றவர்களுடைய தொடக்க காலம் சுமாரான சாதாரண நிலையிலிருந்து தங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலமாக கஷ்டப்பட்டு இந்த நிலையை வந்து அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க வந்து. ஸோ அப்போ வந்து அவங்க பெருமையாக நான் அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணி இருக்கேன் நான் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட விளம்பரப்படுத்திக்கிறதோ மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறதோ அப்படிங்கிறது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு நல்ல விஷயம் தான், பிகாஸ் அவங்களுக்கு அது ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம வந்து பறைசாட்டுறது. அடுத்து அதே நேரத்தில் என்னென்னா கிரெடிபிலிட்டி ஃபேக்டர், எல்லாருமே தைரியமாக முடிஞ்ச காமிச்சிட முடியும், நான் தான் இதுக்கு பின்னால் இருக்கேன் அப்படின்னு சொல்லி
நெகட்டிவ் சைட் ஆஃப் இட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னாக்கா ஒன்றும் ப்ரைவசி இருக்காது. இந்த ஓனர் அவர் சத்தம் போடாமல் வந்து பிஸ்னஸ் பார்த்துட்டு பிஸ்னஸை போயிருந்தாருனாக்கா பிரச்சனை இல்லை. இப்போ அவர் 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் அந்த விளம்பரங்களை வந்துட்ட பிறகு எங்கே போனாலே அவர் யார் தெரியுமா இவர் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் அவருக்குன்னு ஒரு ப்ரைவசி பெருசாக இருக்காது. மற்றபடி இந்த தயாரிப்பு சார்ந்தோ இந்த நிறுவனம் சார்ந்தோ ஏதாவது இப்போ ஒரு கான்ட்ரவர்சியோ பிரச்சனையோ வந்ததுன்னா அது நேரடியாக வந்து ஓனரை பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறிடும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரி, ஓகே, ஓனர் வரலாம் பேசலாம், ரைட்டு. ஓனர் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கனாக்க அதுக்கு பதில் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த டான்ஸோடு நிறுத்தியிருந்தான பரவாயில்ல, அவர் வந்து ஒரு படத்தில் நடித்து கதாநாயகனாக ஆக போகிறார். அப்போ எப்போ அவர் கதாநாயகன் ஆகிட்டாரோ அப்போ டான்ஸ் ஆடுறது ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா நடிகர் டெக்ஸ்டைல் ஷாப் ஆரம்பிக்கும் போது டெக்ஸ்டைல் ஷாப்காரில் டான்ஸ் ஆடக்கூடாதாங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து ஓனர்கள் சார்ந்து மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இது வந்து கார்ப்பரேட்ஸுக்கும் பொருந்தும். பார்த்தீங்கன்னாக்க காலகாலமாக இந்தியாவில் இருக்கிற புகழ்பெற்ற கார்ப்பரேட்ஸ் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா தொடங்கி பிர்லா, பிறகு கோயங்கா, பஜாஜ், மகேந்திரா, அம்பானி, இந்த எல்லா குரூப்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஓனர் மையப்படுத்தி வந்தது தான். இன்றைக்கி அது ஒரு ஜென்ரேஷன்ஸ் தாண்டி ஒரு எம்பையராக வளர்ந்துக்கிட்டு வரும்போது அந்த ஓனர் வந்து முதலாளி வந்து விளம்பரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸோட முக்கியமான விளம்பரங்களில் திருபாய் அம்பானியோட ஃபோட்டோ இருக்கும். டாட்டா வந்து எங்களுக்கு குவாலிட்டின்னு காமிச்சிக்கிறதுக்கு பல இடங்களில் ஜேஆர்டி டாட்டாவோட படம் இருக்கும். அதே விஷயங்கள் தான் பஜாஜுக்கோ மஹேந்திராவுக்கோ நம்ம கோயங்காவுக்கோ எல்லா நிறுவனங்களுக்குமே பொருந்தும். இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா தலைமுறைகளை தாண்டி இது நடக்கும். ஒரு அடுத்தடுத்து ஒரு 5-6 ஜென்ரேஷன்ஸ் வந்த பிறகும் இவர்கள் வந்து லோகோவாக மாறி அந்த பெயராக மாறி தொடர்ந்து அதை நிலைநிறுத்துகிறாங்க. இது நம்ம இந்திய அளவில் மட்டும்னு நம்ம இதை நம்ம யோசிக்க வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உலக அளவுலையுமே இது காமன். உலக அளவுலையுமே நிறைய உதாரணங்கள் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும் அப்படின்னாக்க KFC, அதாவது கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படிங்கிற அந்த பிராண்டோட KFCங்கிற லோகோவில் பார்த்தீங்கன்னாலே மேலே வந்து ஒரு தாடி வச்சவர் இருப்பார். அவர் தான் ஃபவுண்டர் கென்டக்கி. அவரோட பேர் கென்டக்கி. அந்த ஃபவுண்டரை வந்து ஒரு கிராஃபிக்கல் இமேஜில் இன்கார்பரேட் பண்ணி தான் KFC லோகோவையே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு காமனான விஷயந்தான். உலக அளவில் வெற்றி பெற்ற முதலாளிகள் விளம்பரங்களிலும் நிறுவனங்களிலும் தங்களோட அசோசியேட் பண்ணிக்க அப்படிங்கிறது வந்து ஒரு அக்செப்டபிள் விஷயம், பாசிட்டிவ் விஷயம் கூட. ஸோ இதில் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கோ இது அவங்களே வரலாமான்னு சொல்கிறதுக்கோ எந்த விஷயமுமே கிடையாது. மற்றபடி இது போன்று இன்னும் பயனுள்ள பிஸ்னஸ் சார்ந்த, மார்க்கெட்டிங் சார்ந்த, அட்வர்டைசிங் சார்ந்த வீடியோக்களை இன்னும் நிறைய நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்க தொடர்ந்து டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி பாருங்கள். பார்த்துட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.